श्रीमान् वेङ्कटनाथार्य कविता कीयते हरि वेदान्ताचार्य अर्योणे सन्निधत्तां सदा हृदि असुद्रतप्रायिणः. இதுவரையும் சதுசூத்திரி முடிஞ்சிருக்கு. அவதாரிகை 26 ஸ்லோகங்கள் அவதாரிகை. சதுசூத்திரியில 27 ஸ்லோகங்கள். இப்படி 53 ஸ்லோகங்கள்ல அவதாரிகையும் 4 சாஸ்திரம்ப சமர்த்தனத்துக்கோசரம் 4 சூத்திரங்களையும் தாக்கி முற்றுட்டு இப்போ சாஸ்திரம் ஆரம்பிக்கிறது. இந்த சாஸ்திரம் ஆரம்பிக்கிறதுனாக்க எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொன்னாக்கா, இந்த பிரம்ம மீமாம்சை ஆரம்பிக்கணுமா வேண்டாமா அப்படின்னு கேட்டுட்டு அப்போ 4 அதிகாரங்கள்ல முடிஞ்சது. பிரம்ம இந்த விசார சாஸ்திரம் பிரம்ம விசாரம் பண்ணப்பட வேணுமா வேண்டாமா ஆம் அப்படின்னு கேட்டுட்டு அங்க 4 அதிகாரங்களும் சமர்த்தனம் பண்ணிட்டு பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எப்படி கேட்க போறா அப்படின்னா, இந்த அத்தியாயத்துக்கு பேரு சமன்மய அத்தியாயம்னு பேரு. சமன்மய அத்தியாயம்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, அண்மைக்கு அழகாக அண்மைக்கும்படியாக பண்ணுவது. எதை அழகாக அண்மைக்கப்படுத்தணும் அப்படின்னா, இந்த பிரம்மன் தான் ஜெகத்காரணம் அப்படின்னு அண்மையப்படுத்தணும். எதை எதில் அண்மையப்படுத்தணும் கேள்வியோ, பிரம்மம் ஜெகத்காரணமாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லணும். எப்படி சொல்றது அப்படின்னா, இந்த உபனிஷத்துன்னு இருக்கு இல்லையா, இந்த உபனிஷத்துல நிறைய வாக்கியங்கள் இருக்கு. காரணத்தம் இந்த லோகத்துக்கெல்லாம் காரணமா இருக்க, சர்வ காரணமா இருக்கக்கூடியது எது, லோகத்துக்கெல்லாம் எது காரணமா இருக்கு, அந்த காரணமா இருக்கக்கூடிய பிரம்மத்தை எப்படி எல்லாம் சொல்றது இந்த உபனிஷத்து. பதங்கள் இருக்கு இல்லையா, இந்த சொற்களை பார்க்கணும், சப்தங்களை. ஒரு இடத்துல நேத்திய சொன்ன பாருங்க, சத்து அப்படின்னு இருக்கும் ஒரு இடத்துல, இன்னொரு இடத்துல ஆத்மான் இருக்கும், இன்னொரு இடத்துல ஆகாசம் இருக்கும், இன்னொரு இடத்துல பிராணன் இருக்கு, இன்னொரு இடத்துல இந்திரன் இருக்கு, இன்னொரு இடத்துல ஜோதிஷின் இருக்கு. இந்த மாதிரி பல சொற்கள், இந்த அத்தனை சொற்களுமே நமக்கு தெரியும். ஆகாசம்னா என்ன அர்த்தம், இதோ பறந்து விரிஞ்சிருக்கே இதுதான் ஆகாசம்னு நான் சொல்லுவேன். ஆனால் இந்த வேதாந்த பரமா பார்த்தாக்கா, அந்த ஆகாச சப்தமும் பிரம்மத்தை தான் சொல்லுங்க. பிராணம்னா என்ன அர்த்தம், பிராணம்னு நமக்கு தெரியும், மூச்சு விடுறமே இந்த சுவாசம் பண்ற மொழியோ இதுதான் பிராணம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அது தவறு. பிராணசத்தானே சொல்லப்படுவோம் பிராணம் தான். சுவாமி ரேதியம் வந்து பரதேவிதா பரமார்த்தி அதிகாரத்துல பராசர இதுல விஷபுராணத்துல பராசரன் மைத்ரேயருக்கு சொல்றதா ஒரு ஸ்லோகம் இருக்கு. அந்த ஸ்லோகத்தை உதாகரிக்கிறார், அற்புதமான ஸ்லோகம். தேவ திரியன் மனுஷேஷு தாமீகி லக்ஷ்மீகி மைத்ரேயன் நான் அனயோகோ வித்யதே பரமம். தேவ திரியன் மனுஷேஷு தேவதைகள், அது மாதிரி திரியக்கு, திரியக்கு என்ன குறுக்கு வாட்டில் வளர்றது மிருகங்கள் தான். நாமெல்லாம் நேரம் வளரும், நடிக நேரம் வளர்ந்துட்டு இருக்கோம், இல்லைன்னா குறுக்கு வாட்டை தான் வளர்றது. அதனால இப்படி குறுக்கு வாட்டில் வளரக்கூடிய மிருகங்கள்லாம் என்ன, தேவ தெரியக்கு, அதில் பறவைகளும் சேர்ந்துடும். மனுஷேஷு மனுஷ்யா நாம் எல்லாரும், இதுல உன் நாமா பகவான் ஹரிஹி. புருஷம் புருஷத்தம் ஆண்பாள் ஆண்பாள் சப்தங்கள் அனைத்துமே பெருமாளை தான் சொல்லும். புன்னாமா பகவான் ஹரிஹி, ஸ்ரீநாம்னீஹி லக்ஷ்மீஹி மைத்ரேயஹ. ஸ்ரீநாம்னி பெண்பால இருக்கக்கூடிய சொற்கள்லாம் இருக்கே அவையெல்லாம் பிராட்டியை தான் சொல்லுங்க. ஸ்ரீநாம்னீர் லக்ஷ்மீர் மைத்ரேய நாணயோகோ வித்யதே பரம். இங்க அழகான பதப்பிரயோகம் பண்ணிட்டு போயிட்டே பிராசரர் அதில் அடிச்சுக்கிறா உடனே யாரும் ஏகதேசிக்கலாம். அணையோகோ வித்யதேபுரம் அணையோகோ, அவ ரெண்டு பேரும் காட்டணும், வேற யாரும் வசதி இல்லைன்னு அர்த்தம். ஒரு அர்த்தம், இன்னொரு அர்த்தம் நம்மளவா சொல்றது தேசியம் சொந்தபாயத்துல அணையோகோ, அவளுக்குள்ள பெருமாள் தான் வசதி, திராட்டி தான் வசதி, பெருமாள் தாழ்த்தி திராட்டி தாழ்த்தி அப்படின்னா கிடையாது, ரெண்டு பேரும் சமமானவா. அப்படி சொன்னதுனால
இவன் ரெண்டு பேரும் சேர்ந்துதான் இந்த லோகத்தையே சிருஷ்டிக்கிறான்னு சொன்னாங்க. இந்த மாதிரியாக எல்லா சப்தங்களும் பரமாத்மாவையே கூறும், ஆன்பா சொற்கள் அனைத்துமே பரமாத்மாவையே சொல்லும். இல்லையா, இன்னும் ஒரு படி மேல போயிட்டா, இது வந்து பராசர பிரித்து சொல்ற. ஆனால் வியாசரன் அவருடைய சூத்திரக்காரர் எந்த சப்தமா இருக்கும், பெண்பால் சப்தமா இருந்தாலும் சரி, சரி ஆண்பால் சப்தமா இருந்தாலும் சரி, எல்லாமே பகவான் தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, அந்த பெண்பாலால் சொல்லப்படக்கூடிய சப்தம் இருக்கு, அதுக்கும் சரி ஆத்மா சர்வேஸ்வரன் அவன் பரியந்தம் தான் போகணும். இல்லாத போனா ஒரு விரோதம் வருது. நம்மளாம் சொல்றோம் வந்து ஆயாது வரதா தேவி அக்ஷரம் பிரம்ம சம்மிதம் காயத்ரீம் சந்தசாம் மாதா அப்படின்னு சொல்றோம். இது இந்த காயத்ரி, இந்த காயத்ரி மந்திரம் இருக்கோம், இது காயத்ரின்ற சப்தம், இது பெண்பால் சொல். அப்படின்னா காயத்ரின்றது பெண்பால் சொல், அந்த காயத்ரி மந்திரம்ன்றதுனால பெண்பால் தான் இருக்கு காயத்ரின்னு, அது ஸ்திரியா வாழ முடியும். அவன் பரமாத்மா வச்சே அவன், அவனுக்கு இந்த சம்பந்தமே கிடையாது. ஆனல்லன் பெண்ணல்லன் அல்லா அழியமல்லன் அப்படிங்கிற நம்மாழ்வார். ஆனால் அந்த புருஷன் அப்படின்னு சொல்லச்சே பரமாத்மா தான் இங்க சொல்றது, ஆண்பாள் தான் பகவான். அது மட்டும் இல்லாம ஸ்ரீஸ்தே லக்ஷ்மி பத்னியோ அப்படின்னு சொல்லிடுச்சு, பத்னிகளா சேவா ரெண்டு பேர் இருக்கா, ஆகவே அவனுக்கு மகனாயிடணும். இப்ப காயத்ரி சப்தத்துக்கு பெண்பால் அர்த்தம் சொல்றோம்னாக்க, அப்ப லக்ஷ்மி தான் சொல்லிட்டான்னாக்க, அப்ப காயத்ரி மந்திரத்துக்கும் பெண்பால் பிராட்டி தான் அர்த்தம் ஆயிடும். அவனோட சேர்ந்த பகவான் சொன்னா தவறு இல்லை, அவனை மட்டும் தனியா சொல்ல முடியாது. அதனால எந்த சொல்ல சொன்னாலும் பரங்க சுவாமி தேசிகன் வந்து தேசிகன் தான் கத்துக்கணும். வரதராஜ குஞ்சாஸ்திர முதல் ஸ்லோகம் கோபி காருண்ய ராசிஹி அப்படின்னு, கோபி காருண்ய ராசிஹி கருணை கடல் பேரருளாளன் அவன். அதனால கோபி கோபின்னு புள்ளிங்கம் ஆண்பாங்க அவர்கள் கோபி காருண்ய ராசிஹின். இது முதல் ஸ்லோகம். ஆனால் 50வது ஸ்லோகம் கடைசி ஸ்லோகத்துக்கு முதல் ஸ்லோகத்துல 50வது ஸ்லோகம் அதுல சொல்ற யாத்தன்மானா தருண துரசி தாமதி சுவாமசக்தியாம் மாதங்காத்ரோ மரகதரஜம் புஷ்மதி மானசேனா யோகேஸ்வரிய பிரிய சகதரைஹி காப்பி. அங்க கோப்பின்னு சொன்னார் ஒருவன், பிரசித்தமான ஒருவன், இங்க பிரசித்தமான ஒருத்தின்னு தோன்றும் காப்பி. லக்ஷ்மி கடாட்சைஹி பூய சியாமா, இன்னும் அதிகமா பிராட்டி பார்க்க பார்க்க கருண் கண்ணு, அழகான கண்ணு, அதுவும் கருமையான கண்களை உடையவோ, அந்த கண்ணால பார்த்துட்டே இருக்கா திருமாவில, அவன் அவரையே பார்த்துட்டு இருக்கான், அவோ அவனையே பார்த்துட்டு இருக்கா, இவோ பார்க்க பார்க்க ஏற்கனவே கை கட்டி அது இன்னும் கற்பா பெடுத்தான். புய சியாமா புவன ஜனனி அப்படிங்கிறாரு, புவன ஜனனி தேவதா சன்னிதத்தான். முதல்ல கோபி காருண்யராசின்னு ஆண்பாள்ல பார்த்துவன், கடைசி ஸ்லோகத்துல வரைச்ச பெண்பாள் மருந்து எடுத்தான் காபி. புவன ஜனனி தேவதா மூணு சிறீங்கம் இங்க சொல்லச்சு திரவசீரோ ஹையவாகா கடக ஜனதி கண்ணியை கடக ஜனதி கன்யா வல்லனி கல்பசாகி கடையிடுக்கு சார் என்ன கோபி கோபின்னா இருக்காங்க. இங்க காப்பின்னு ஒண்ணு கா அப்பி, இந்த பிரசித்தமான ஒருத்தி தேவதா புவனஜனனி லோகத்துக்கெல்லாம் சிருஷ்டிகர்த்தா சிருஷ்டிங்கிறது சொல்லிட்டு. அதனால பெருமாள் வந்து பெண்பிளையா பொம்பளையா மாறுவேறா அப்படி இல்லை, அந்த ஸ்ரீலிங்கத்தில் சொன்னா கூட அது பரமாத்மாவையே தெரிவிக்கும். இதை புரிஞ்சுக்கோங்க. இது இவ்வளவு தூரம் எதுக்கு சொல்லுவான் அப்படின்னாக்கா, இப்ப பின்னாடி வரப்போறது அஜா அப்படின்னு ஒரு சப்தம் வரப்போ, அஜ அப்படின்னு சொன்னாக்கா உற்பத்தி இல்லாதவன் ஜென்மம் இல்லாதவன் இருக்கும். அஜா அப்படின்னு சத்தம் வருது, அஜா அப்படின்னு சொன்னா ஸ்ரீலிங்கம் தான் ஆகும். அதனால பூர்வபக்ஷி கேட்பான், அது வந்து பிரகிருதின்னு ஒண்ணு சொல்றமே சாங்கியால் சொல்ற திரிகுணாத்மகமான பிரகிருதி, அதுதான் லோகத்துக்கெல்லாம் காரணம்னு சொல்ற. அதுக்கு பேர் அஜான்னு பேரு, அந்த அஜாசத்துவத்தினால் சொல்லப்பட்ட பிரகிருதின்னு அவன் சொல்றான் சாங்கியம் கிடையாது. அஜான்னு சொன்னாலும் பரமாத்மா தான், அது நபம்சே லிங்கமா இருக்கட்டும் அல்லது ஸ்ரீலிங்கமா இருக்கட்டும் அல்லது புள்ளிங்கமா இருக்கட்டும், எந்த சப்தம் சொன்னாலும் பரமாத்மாவையே அது சொல்லும், பரமாத்மா விரிக்கமாக எதையும் சொல்லாது.
பரமாத்ம விரிக்தமாக எதையுமே சொல்லாது. அதனால எந்த சப்தங்கள் இப்போ வரப்போறது, இவன் வந்து இந்த இந்த அதிகரணம் ஈஸ்வரத்தை அதிகரணம், அதுல என்ன சொல்ல போற, சதைவ சௌமியத மக்கராசி ஏகமேவா அத்விதீயம் அப்படின்னு இருக்கு சத்து அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கு. இதுதான் விதாயகம் வாக்கியம்னு சொல்றோம், இதான் முதல் நமக்கு வாக்கியம். இந்த இந்த சத்தியத்தை ரொம்ப பிரதானமான வித்தியம், அதில் சதைவன் ஆரம்பிச்சிருக்கு. ஆகவே சத்தப்த வாக்கியம் எது, சத்து அப்படின்ற சப்தத்தினால சொல்லப்படப்படுறது எது அப்படின்னு கேள்வி இருக்கு. அது வந்து பரமாத்மா அப்படின்னு நாம சொல்ல போறோம். சாங்கியம் சொல்றான் கிடையாது, அது பிரகிருதி தான் சொல்லும், பிரகிருதி பிரதானம் அப்படின்னு அவன் சொல்றான். அது பேர் நிஜ பேர் பிரகிருதி பிரதானம் அக்ஷரம் தமசு இத்தனையோ வாக்கியம் சொல்லிருக்காரு பத்தி சொல்லச்சு அவ்வக்தம் இதெல்லாம் அந்த சப்தங்களால் சொல்லப்படக்கூடியது சத்து அப்படின்னு சொன்னாக்கா பிரகிருதி தான் அப்படின்னு கேட்பான். அடுத்த அதிகரணத்துல ஆனந்தமய புருஷா அப்படின்றது, ஆனந்தமயம் புருஷன் அப்படின்னு சொன்னாக்கா என்ன அர்த்தம், புருஷன் அப்படின்னு சொன்னாக்கா அந்த புல்லிங்கம் இந்த ஆனந்தமய புருஷன் யார் அப்படின்னு கேள்வி வரும். யார் ஆனந்தமய புருஷன் அப்படின்னு கேள்வி வந்ததுனாக்கா அதுக்கு இங்க சொல்றது ஜீவன் தான் அப்படின்னு பொருபக்ஷி கிடையாது, பரமாத்மா அப்படின்னு சித்தாந்தம். ஆனந்தன் ஆனந்தமயம் ஒரு சப்தம், அந்த சப்தத்துக்கு யார் அர்த்தம், புருஷன். இந்த மாதிரி ஒவ்வொரு அதிகரணத்தையும் பார்த்துட்டே போகணும். இப்படி சொல்லிட்டு போனாக்கா ஒரு வாக்கியத்தை எடுத்துப்பார், வேதாந்த வேதாந்தங்கள்ல இருக்கக்கூடிய வாக்கியத்தை எடுத்துப்பார். ஒரு வாக்கியத்தை எடுத்துட்டு அது இது ஜெகத்காரணம் எது அப்படின்னு சொல்லும் அந்த வாக்கியம். ஒவ்வொரு அதிகரணத்திலையும் இந்த மாதிரி ஒரு வாக்கியத்தை எடுத்துக்க வேண்டும். எத்தனையோ உபநிஷத் நிறைய சாந்தோதன இடத்துல, பிரகதாரண்ய உபநிஷத்துல, அது மாதிரி கௌசேரி உபநிஷத்து மாதிரி தைத்திரிய உபநிஷத்து எத்தனையோ இருக்கும். இந்த வாக்கியங்கள் எல்லாம் எடுத்துட்டு அங்க இந்த வாக்கியத்துல சொல்லப்பட்ட ஒரு பதம், ஒரே ஒரு பதம், ஒரே ஒரு பதத்தை எடுத்துக்க வேண்டியது. ஒரு பதம் ஆகாசம் ஒரு பதம் இருக்கும், ஆனந்தமயம் ஒரு பதம், சத்து அப்படின்னு ஒரு பதம், பிராணன் ஒரு பதம், இந்திரன் இப்படி இந்த மாதிரி சப்தங்களுக்கெல்லாம் எது அர்த்தம், பரமாத்மாவா அல்லது ஜீவனா அல்லது பிரதானமா பிரகிருதி பிரதானம் சொல்லப்படக்கூடிய சாங்கியம் சொல்றானே திரிகுணாத்மகமானது அவனா அதுவா, இப்படி எக்கச்சக்கமா கேள்வி வரும். இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லியாகணும். இன்னொன்னு கேட்கிற கேள்வின்னா ரொம்ப திருடமா இருக்கும், ஒரு பட்சம் சாமானியம் இல்லை, ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொல்லணும் நாம. அதாவது விதங்காவாதமும் கடவாதமும் பண்ணக்கூடாது. நாம சொல்றது பிரமாணம் காமிக்கணும், யுக்தி தக்கம் பண்ணணும், எல்லாத்தையும் ஒன்னா சொல்லி சொல்லணும். அதுக்கு தான் இங்க சொல்ல போறேன் இந்த அதிகாரத்துல சத்து அப்படின்னு என்னது அப்படின்னு கேட்டாக்கா அவன் சாங்கியம் சொல்லுவான். சத்து அப்படின்னு சொன்னாக்கா பிரம்மன்லாம் கிடையாது, எல்லாம் நாங்க சொல்லக்கூடிய பிரகிருதி தான். ஏன் அப்படி சொல்ற நீ அப்படின்னு கேட்டா அவருக்கு பதில் சொல்லுவான், எதாரு நம்ம வந்து காரணமும் காரியமும் ஒன்னா இருக்கணும், என்னைக்கும் மண் இருக்கு அது மாதிரி தங்கம் இருக்கு, இந்த மண்ணால ஒருத்தன் வந்து கடத்தை பண்றான், தங்கத்தால ஒத்த ஆபரணம் பண்றோம். இப்போ அந்த கடத்தை பார்த்தாங்க பாத்தீங்கன்னாக்க பானையை பார்த்தாக்க மண்ணுதானே பானையில இருக்கு, திருப்பி மண்ணாதானே ஆக போறது, தங்கத்தினால வந்து ஒரு ஆபரணம் பண்றான் நட பண்றான், அது தங்கமா இல்லது ஆபரணமா, தங்கமா அவ தங்கம் தான் அது ஆபரணமா இருக்கு, அது மாதிரி இது மண்ணுதான் ஆனா இப்ப கடமா இருக்கு. இப்படி இந்த இந்த மாதிரி லோகத்தில் எப்படி இருக்குன்னு காரணமும் காரியமும் ஒன்னா இருக்கும், புரிஞ்சுக்கோங்க, காரணமும் காரியமும் ஒன்னா இருக்கும். ஒன்னா இருக்கும் என்ன அர்த்தம், காரணத்தை கணக்கு தெரிஞ்சுட்டா காரியத்தை தெரிஞ்சுடலாம். அது நம்ம சொல்றா பாருங்க, தாய் போல் கே நூலை போல் சேலை அப்படின்னு வா, அழகான பழமொழி, தாய் போல் சே அம்மா கிட்டே வந்திருக்கு, அம்மாவுடைய சுபாவம் தானா வந்துடும், அது மாதிரி நூலை போல் சேலை
அல்லது தேவை அப்படின்வார். நூல் எப்படி இருக்கோ அப்படிதான் இருக்கும் வஸ்திரமும். இதுதான் காரணமும் காரியமும் ஒன்னா இருக்கிறது. காரணத்தை தெரிஞ்சுட்டோம்னாக்க காரியத்தை தெரிஞ்சுட்டுள்ளாம். லோகம் எப்படி இருக்கு அப்படின்னாக்க என்ன சொன்னா காரணம் மண்ணு, அந்த மாதிரியே கெட காரியம் இருக்கு. அந்த மாதிரிதான் லோகத்தையும் சொல்லணும். இப்ப லோகம் எப்படி இருக்கு, மூணு குணங்களால நிறைஞ்சதா இருக்கு. சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம். இந்த மூணுமே எப்படி இருக்கும் தெரியுமா, எல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு மிஸ்ரமா இருக்கும். மிஸ்ர குணம்னா என்ன அர்த்தம், நமக்கு யாருக்குமே சுத்த சத்துவம் கிடையாது. சுத்த சத்துவம் எங்க இருக்கும்னாக்க பரமாத்ம சம்பந்தமான அப்ராகிருதமான பிரமபத்தில் தான் இருக்கும் சுத்த சத்துவம். இங்கெல்லாம் மிஸ்ர சத்துவம் தான். அதனாலதான் பாருங்க, ஒரு குழந்தை ஆகட்டும் அல்லது கிரகிணி ஆகட்டும் அல்லது பர்தாவாகட்டும் சோப்னா தாயா சோப்னார் ஆகட்டும் ஆச்சாரன் ஆகட்டும் எல்லார்ட்டுமே நம்ம எப்படி நடந்துக்கிறோம், ஒரு சமயத்துல ரொம்ப பிரீத்தியா இருப்போம், இன்னொரு சமயத்துல ரொம்ப கத்துவோம். ஏன் கத்துறோம், எப்படி பிரீதி வந்தது அப்படின்னா சுத்த சத்துவம் இல்லை, இங்க மிஸ்ர சத்துவம் தான் இருக்கு. மிஸ்ர ரசஸ் இருக்கு, மிஸ்ர தமஸ் இருக்கு. இந்த மாதிரிதான் லோகத்தை நாம பார்த்துட்டு இருக்கோம். இப்படி லோகத்துல நாம எதை பார்க்கிறோமோ அத மாதிரிதான் அதுக்கு காரணமும் இருக்கணும். லோகத்துல எதை நாம பார்க்கிறோமோ அத மாதிரிதான் அதனுடைய காரணமும் இருக்கும். லோகம்ன்றது ஒரு காரியம், பிரபஞ்சம்ன்றது ஒரு காரியமா இருக்கு. அந்த காரியம் எப்படி இருக்கு, திரிகுணாத்மகமா இருக்கு, மூணு குணங்களோட கூடியதா இருக்கு. அதே மாதிரி அதுக்கு காரணமா இருக்கக்கூடிய பிரகிருதி இருக்குதே, அந்த பிரகிருதியும் மூணு குணங்களோடு கூறினது திரிகுணாத்மகம். அச்சேதனா பராத்தாச்ச நித்யா சசுதகிக்ரியா திரிகுணா கர்மினாம் க்ஷேத்திரம் அப்படின்னுட்டு சுவாமி தேசியின் உதாரணம் சத்துவபிரதிதன அதிகாரத்தில். அச்சேதனா அச்சேதனமா இருக்கும், பராத்தாச்ச இன்னொருத்தர் கோதரமே அது இருக்கும், இன்னொருத்தர் கோதரம் யாருக்கு ஜீவன கோதரமே இருக்கும். அது நித்யா எப்பொழுதும் நித்தியமா இருக்கும், சபத விக்கிரியா எப்பொழுதும் விகாரத்தோட கூடது, அதாவது பரிணாமம் மாறிண்டே இருக்கும்னு அர்த்தம். மாறிண்டே இருக்கும் என்ன அர்த்தம், நித்தியமா இருந்தது மாறிடுறது உபரீதம் சொல்லக்கூடாது. உபரீதமே இல்லை, ஒரே மண், அந்த மண் என்னாச்சு, அந்த மண்ணுன்றது காப்பி இன்னொன்று சொன்னா அவங்களுக்கு ரொம்ப புரியும், தங்கம், ஒரே தங்கம். அந்த தங்கமா இருக்குது முதல்ல கெட்டியா, அதை வந்து ஒரு ஆபரணம் பண்றான், ஒரு செயின் பண்ணிடுறா. இப்போ சங்கிலி பண்ணி போட்டுருந்தான், கொஞ்ச நாள் கழிஞ்ச சங்கிலி எனக்கு பிடிக்கல, அத்தை அழிக்கலாம், திருப்பி ஒரு நெக்லஸ் பண்ணிக்கலாம், திருப்பி ஒரு மோதிரம் பண்ணி போட்டுக்கலாம், பிரேஸ்லெட், இது மாதிரி எத்தனையோ. ஆனா அந்த மூலப்பொருள் தங்கம் இருக்கே அது அப்படியே தான் இருக்கு. அந்த ஆபரணம்னு ஒரு அவஸ்தை இருக்கே, நிலைகள் அவைகள் தான் மாறுறது, புரிஞ்சுக்கோங்க. அந்த நிலை ஒன்றுதான் மாறுறதை தவிர்த்து ஸ்டேட்டஸ் அவைகள் தான் மாறுறது. அதுக்கு அழகா ஒரு உதாரணம் சொல்ல போறேன், நம்ம பாஷிக்கார நம்ம சித்தாந்தமா, முதல்ல ஒருத்தன் பிறக்கிறான், பிறக்கிச்சு அவனுக்கு என்ன பேரு, குழந்தை. ஒரு ஏழு வயசு பரியந்தம் சிறுவன், பதினைஞ்சு இருபது பரியந்தம் வாலிபன், 25 வயசு ஆயிடுச்சுனாக்க கல்யாணம் ஆயிடுச்சு, அவனுக்கு 40 வயசு ஆயிடுச்சுனாக்க அரியாத வயசு, 60 வயசு ஆயிடுச்சுனாக்க கிழவன். அங்க இருக்கிறது என்ன, ஒரே சரீரம், அது உள்ள இருக்கிறவனும் ஒரே ஆத்மா ஜீவன். அந்த ஜீவன் அவனுக்கு சுரூபத்துல எந்த மாறுதலும் இல்லை. ஆனால் அந்த உடம்பு இருக்கோல்லையோ, முதல்ல குழந்தையா இருந்தது, அப்புறம் பாலகனா மாறித்து, அதன் பிறகு வாலிபனா மாறித்து, அதன் பிறகு அறியாதது கல்யாணவனா மாறித்து, அப்புறம் அறியாதவனா மாறித்து, அறியாதவனா என்ன அர்த்தம் தெரியுமா, விஷய சுகத்துல மாட்டி முடிக்கிறவன் அர்த்தம். அந்த மாதிரி அதே இந்த 20 வயசு 22 வயசுலாம் இணைஞ்சு இருந்தோம், அவன் லோகமே திருணம். ஆனா இப்ப இருக்கிறவ அந்த 40 45 40 அந்த மாதிரி அல்லாடுவா, இப்படியும் போக முடியாது அப்படியும் போக முடியாது, அதெல்லாம் போகட்டும். இந்த மாதிரி அந்த அறியாத இது ஒரே உடம்புக்கு அந்த நிலைகள் மாற மாற எத்தனை அர்த்தம், எவ்வளவு அர்த்தங்கள் வருது. அந்த மாதிரியாக இது வந்து பாஷ்யகார உதாகரிக்கிறார் நம்ம சித்தாந்த அனுபவமா. ஆனால் அவன் அத மாதிரி சொல்லல, ஒரே தங்கம், அந்த தங்கமானது ஒரே மண்ணு, அந்த மண்ணானது கடம்,
மடக்கு அகல் விளக்கு அப்படின்னு எத்தனையோ, ஆமா எத்தனையோவோ மாறுறது. ரெண்டும் ஒரே மண்ணு தான். எது மண்ணா இருந்ததோ அது கடமா மாறிடுச்சு, எது தங்கமா இருந்ததோ அது ஆபரணமா மாறிடுச்சு. அதை சொல்லச்ச ஒரு விசித்திரமா ஒரு விஷயம் சொல்றாவ. நாம சொல்றது எப்படின்னாக்கா, இது மாறிண்டே வர்றதுனால முன்னாடி ஒரு நிலை இப்ப ஒரு நிலை நாம சொல்லணும். அவ என்ன சொல்றா, அப்படி கிடையாது, முன்னாடி நிலை பின்னாடி நிலை இல்ல, அந்த காரணம் இருக்கு, காரணத்துல காரியம் இருக்கு. ஏன் அப்படின்னா எள்ளு, அந்த எள்ளுல என்ன இருக்கு, எள்ளுல என்ன இல்லைன்னாக்கா என்ன உண்டாக வருமா? சரி, எள்ளுல எள்ளுலயே என்ன இருக்கோ இல்லையோ அப்படியே என்ன எடுத்துக்கோ, ஏன் என்ன வரல அப்படின்னாக்கா நாம் ஒரு காரியம் பண்ணாதான் வரும். நாம உழைக்கணும், நாம உழைச்சி அதை என்ன யாரும் ஆடலையோ, என்ன ஆடினாதான் அது என்ன வரும். அந்த காரகம் வேணும். காரகம்னாக்கா இது மாதிரி நம்ம அதை வெளில கொண்டு வரத்துக்கு சில காரியங்களை பண்ணணும். ஆடுறது என்ன ஆடலாம் அப்படின்ற அவர்களுக்கு அதெல்லாம் பண்ணினாத்தான் அது வரும். அதனால இங்க வந்து காரியத்துல காரியமானது காரணத்துல இருக்கு. அதனால முதல்ல இந்த லோகம் எல்லாம் பிரபஞ்சம் எல்லாம் மூணு குணங்களோட கூடினதான் இருக்கு. அது பிரகிருதி மூணு குணம், அதுவும் மூணு குணங்களோட கூடினதா இருக்கு. அதனால காரணமும் காரியமும் ஒரே மாதிரிதான் இருக்கணும். இது அனுமானம். இதம் காரியம், இதம் இந்த ஜெகத் ரூபம் காரியம், இந்த ஜெகத் ரூபமான காரியமானது பிரகிருதி காரணகம், பிரகிருதியை காரணமாக உடையது. ஏன் தெரியுமா, ரெண்டும் ஒன்னா இருக்கிறதுனால. திருகுணாத்வார் பலனாம் அடைஞ்சிருக்கு. அனுமானத்தினாலதான் தெரிஞ்சுக்க முடியும். நான் சொல்றோம் புரிஞ்சுக்கோங்க, அனுமானத்தினாலதான். நாம ஏதாவது சொல்றோம் வேதத்தினாலும் சரி, அவன் வேதத்தை கொண்டா கூட அவன் அனுமானம் இருக்கே. லோகத்துல இது பிரகிருதியை நேர பார்க்க வேண்டிய நாமோ பிரகிருதியை நேர பார்க்கல, அதுக்கு காரியமா இருக்கக்கூடிய பிரபஞ்சத்தை தான் பார்த்துட்டு இருக்கோம். இது பூமி, இது ஜலம், இது ஆகாசம், இது வாயு, இது அக்னி அப்படின்னு அவருடைய காரியங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். காரணமான பிரகிருதியை நாம பார்க்கல. பார்க்காததுனால இந்த காரியத்தை வச்சு காரணத்தை அனுமானம் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்றேன். ஆகவே இந்த லோகத்துக்கு காரியம், காரியம் பேரு, அந்த காரியத்துக்கு காரணம் எது அப்படின்னாக்க நாங்க சாயங்கால சொல்றமே அந்த பிரகிருதி ஒன்றிதான். சரி, அப்ப உபநேசத்துல புருஷன் நல்கி பேர் சொல்லப்பட்டிருக்காரு. புருஷா ஜீவன், ஜீவன் சொல்றது, பரமாத்மான்னு சொல்றது, பரஸ்பராணாம் சகலாம் எத்திர அப்படின்னா இருக்கு. அதுக்கெல்லாம் நீங்க என்ன சொல்லுங்க அப்படின்னு, ஜீவன் தான் அவன் சொல்ற பிரதான புருஷவு அப்படிங்கிற பிரதானமும் புருஷனும் சேர்ந்துதான் இந்த லோகமே. நிறைய புருஷால் புருஷால்லாம் என்ன நடத்தும், ஜீவர்கள் நடத்தும், ஆம்பளை நடத்தும் இல்ல, ஜீவன்கள் அதிகம், நிறைய ஜீவன்கள், அநேக ஜீவன்கள். அந்த அநேகமான ஜீவன்களுக்கு இந்த பிரகிருதி சம்பந்தம் உண்டாயிருது. பிரகிருதி சம்பந்தம் உண்டாயிருக்குனாக்க இந்த லோகமே நடக்கிறது. அது நிறைய பின்னாடி சொல்ல போற ஒரு அயஸ்காந்தம் இருக்கோ என்ன சொல்லுவா, மேக்னட்ன்றாலே அந்த மேக்னட் காந்தக்கல், அது என்ன பண்ணணும்னா இங்க இருக்கும், அது ஒரு இரும்பு அதையவே அசையாது. ஆனா மேக்னட் இங்க வச்சாக்கா உடனே அது பாஞ்சிடும், அந்த இரும்பு இது வேணும் ஒப்பிடுவோம். அந்த மாதிரி ஜீவனுக்கு ஞானம் உண்டு, பிரகிருதிக்கு ஞானம் கிடையாது. ஆனால் எப்படி ஒரு காந்த கல்லும் மேக்னட்டும் சாதா இரும்பு ஒன்னா சேருமோ அந்த மாதிரி பிரகிருதி பொருளும் சேர்ந்துருவா. அப்படி சேர்றதுனாலதான் லோக சிருஷ்டி அப்படின்லாம் அவன் இங்கே சொல்லிட்டு போறான். இது வந்து இரண்டாவது அத்தியாயத்துல வரும், அப்ப பாத்துக்கலாம். இப்ப பொதுவா பாத்துக்கோங்க, ஒரு அனுமானத்தினாலதான் காரியத்தை பார்த்து காரணத்தை அனுமானம் பண்ணணும். காரியம் எது அப்படின்னு சொன்னாக்க இது பிரபஞ்சம். அந்த பிரபஞ்சமானது மூணு குணங்களோட கூடினதா இருக்குது, மூணு குணங்களோட கூடினதா இருக்கு. அந்த மாதிரி பிரகிருதி அப்படிதான் இருக்கு. அதனால காரணமா காரியமான பிரபஞ்சத்துக்கு காரணம் பிரகிருதியாகத்தான் இருக்க முடியும். அந்த பிரகிருதி போக்கியமா இருக்கும்,
அந்த பாக்கியமா இருந்ததுன்னா அதை அனுபவிக்கிறவன் யாரு அப்படின்னு இந்த ஜீவன் கல்வி புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அதிகரணத்தை ஆரம்பிக்கலாம். அதுக்கு பதில் சொல்ல போறோம், அது வரவே வராது. என்ன பண்ற, ஏன் வராது அப்படின்னாக்கா, சத்து எதுன்னு நீ கேட்டோம், அதுக்கு நீ பிரகிருதின்னு சொன்ன. அந்த பிரகிருதின்னு சொன்னாக்கா இந்த நாங்க சொல்ற சத்து இருக்கும், உபநிடத்துல சொல்லப்படுற சத்து, அது என்ன பண்ணு தெரியுமா? சங்கல்பி பாக்கும் அந்த பதைக்ஷத அப்படின்னு இருக்கு, பேயம் தேவதைக்ஷத, அந்த பரதேவதையானது பார்த்ததுன்னு இருக்கு. பார்த்ததுன்னு பார்த்ததுன்னு அர்த்தம் இல்லை, சங்கல்பித்தது. நம்மளே ஸ்லோகத்துல பேசிட்டு இருக்கோம் பாருங்கோ, இங்க பாரு அப்படின்னு சொல்றோம். இங்க பாருங்கன்னு என்ன அர்த்தம், வெறும் நம்ம மூஞ்சியா பாக்குற சொல்றது, கவனி நான் சொல்றத கேள் அப்படின்னு அர்த்தம். அது மாதிரி ஐக்ஷத அப்படின்னு சங்கல்பித்தது, பார்க்கறதுன்னு சங்கல்பித்ததுன்னு அர்த்தம். இந்த சங்கல்பன்றது யாருக்கு வரும்னாக்க, ஞானம் யாருக்கோ அவளுக்குதான் வரும் சங்கல்பம். நீ சொல்லக்கூடிய அச்சேதனமான பிரதானம் இருக்கே அதுக்கு ஞானமே கிடையாது, நீயே ஒருத்தன் இருக்க. சேதனம் அப்படின்னாக்கா சைதன்யத்தோட கூடினதுன்னு அர்த்தம். சைதன்யம்னா ஞானம், ஞானத்தோட சேர்ந்திருக்கிறது சேதனம். அச்சேதனம்னா என்ன அர்த்தம், சைதன்யம் அற்றது அப்படின்னு அர்த்தம். அதனால இதுதான் இந்த ஐக்ஷர பார்த்தது, பார்த்ததுன்னு சொன்னாக்கா சங்கல்பிச்சதுன்னு அர்த்தம். அந்த சங்கல்பம் சேதனத்துக்கு வரும், அச்சேதனத்துக்கு வராது. அதே மாதிரி ஜீவனுக்கு தான் அவசியம் என்ன, ஜீவனுக்கு தான் கிடையவே கிடையாது, வரவே வராதுன்னு சொல்லப்போம். அதனால் ஏன் வராது அப்படின்னாக்கா, அவன் அல்பசக்தி அல்பன் அப்படி இல்லை, அவன் சர்வசக்தி. அதே மாதிரி அவன் வந்து சர்வஜன், அதனால அவனுக்கு எல்லாம் வரும். ஆனால் இந்த அச்சேதனத்துக்கோ அல்லது ஜீவனத்தோ அடைய வராது. அச்சேதனம் தான் நீ சொல்ற பிரதானம், பிரதானம் பிரகிருதி பிரகிருதின்னு சொல்ற, அந்த பிரகிருதிக்கு வரவே வராது. இப்படி நீ சொல்ற அனுமானமும் எதுவுமே சிந்திக்காது. இத கிரமமாக இனிமே ஒவ்வொரு அதிகரணம், இது வந்து அதிகரண விஷயம் இல்லை, பொதுவாக இனிமேல் சொல்ல போறது என்னது, பிரகிருதியோ அல்லது ஒரு ஜீவனோ யாரோ ஒருத்தர் வேட்காரணம் பரமாத்மா கிடையாது அப்படின்னு கேட்டா அது கிடையாதுன்னுட்டு இந்த அதிகாரத்திலிருந்து ஒவ்வொன்றா அடிச்சு நடப்போற, எல்லாத்தையும் நிராகரிக்க போற சிம்பரமானாலும் சூத்திரகாரனும் அப்படி சுவாமி இன்னும் விசேஷமா நிராகரணம்ன்ற நிறைய யுக்திகள் எல்லாம் சொல்லி. அதனால இதுதான் போன அதிகரணத்துக்கு போன அதிகரணங்கள் நாலு, அவைகளுக்கும் இப்போ இனிமேல் சாஸ்திரம் ஆரம்பிக்க போறது இல்லையோ அதுக்கும் சாஸ்திரத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறது இந்த சோகத்தினால இது வரையும் நம்ம சொல்லிட்டு இருந்தோமே, அதெல்லாம் சங்கரகமா அதே சொல்ற சுவாமி. இது பாருங்க, ஆத்மன்யேவம் பரஸ்மின் அகிருத இதி மதே விஸ்வஹேதுத்வலக்ஷ்யே சாஸ்திரைக ஸ்தாபனியே நிருபதி பரம பிரேமயோக்யே பிரசக்தே யுத்ருத்வம் யாத்யதார்ஹம் பிரகதி புருஷயோ நானுமானாத்யயோக்யோ அதபர கதனம் தோதவீதி க்ரமேண க்ரமேண க்ரமமாக இந்த அதிகரணத்திலிருந்து சாஸ்திரம் ஆரம்பிச்சுடுவது. இதுல இனிமேல் க்ரமமாக தோதவி தோதவினாக்க கண்டிக்க போற, எல்லாத்தையும் பிரதிக்ஷேபம் பண்ண போற, அவள் சொல்றது தவறு, இந்த பூர்வபக்ஷங்கள்லாம் சர்வாஸ்தனா தவறுதான் அப்படின்னுட்டு கண்டிக்க போற. எப்படி அப்படின்னா, முதல்ல வந்து நிறைய சொன்னோம், நாஸ்தி அகிருதா கிருதேன கிருதேன கிருதேனாக்க நம்ம பண்ற கர்மாக்கள்லாம் இருக்கோ யாகாதிகள், அவங்க என்ன பண்ணோம்னாக்கா அகிருதா கிருதம்னா பண்றது, அகிருதம்னா பண்ணப்படாது, நிச்சயமானது, பல புருஷார்த்தம் மோட்சம் பிரம்மானுபூதி அப்படின்னு அர்த்தம். இது வராது, கர்மாக்கள்னால வராது. அதாவது யாகம் ஹோமம் இது மாதிரி கர்மாக்கள் இருக்கே இவைகள்னால அது வராது அப்படின்னுட்டு அகிருத இதிமத்தே, இது முதல் அறிஞர்களுடைய அர்த்தம், விஜயாசாவியனுடைய அர்த்தம். ஏன்னா அங்கதான் சொன்ன
சாமான்யமா தாத்பரியம் தெரிஞ்சது, அந்த தோராயமா தாத்பரியம் தெரிஞ்சுட்டோம். அதே இது மாதிரி கேள்வி வருது, என்ன என்ன ஏன் இந்த பிரம்மமே வராது என்னாக்கா? இல்லை, கர்மகாண்டத்தினால பிரயோஜனம் இல்லைன்றதுனால பிரம்மகாண்டத்துல பிரவர்த்திக்கலாம். ஏன்னா இங்க அனந்தமாகவும் அனித்திய சாஸ்திரமாகவும் பலன் கிடைக்க போகிறது. அதனால் ஸ்திரமான பலன், அனந்தமான பலன், அதுக்கொசரையும் பிரவர்த்திக்க போறோம் அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டோம். அதனால பரஸ்மின் ஆத்மனி ஏவம் அகத இதிமதே, பரமாத்மா பரஸ்மின் ஆத்மாயி பரமாத்மா கிட்ட அகத இதிமதே, நித்தியம்தான் அது, நித்தியமான பலனை உடையது, எப்பொழுதும் ஆனந்த அனுபூதி இதிமதே. இது தெரிஞ்சாச்சு முதல் அதிகரணத்துல. ரெண்டாவது விஸ்வஹேதுத்வ லட்சியே ஜென்மா தெரிகிறனம். அதை என்ன சொன்னோம், இந்த பிரபஞ்சத்துக்கு எது காரணம் அப்படின்னு கேள்வி வந்தது. அப்போ விஸ்வஹேதுத்வ லட்சிய, இந்த விஸ்வத்துக்கு ஹேது எது அப்படின்ட்டு, அதுதான் பிரம்மம் லட்சியமா இருக்கு. லட்சணம் விஸ்வஹேதுத்வம், ஜெயத்காரணத்தனம் விஸ்வம்னா பிரபஞ்சம், அந்த பிரபஞ்சத்துக்கு காரணமா இருக்கிறது ஹேதுத்வம், அதுதான் லட்சியமான பிரம்மத்துல அன்வயிக்கிறது. அது ரெண்டாவது அறியணும். அதே மாதிரி சாஸ்திரீக ஸ்தாபனியே, மூணாவது இனத்துல சாஸ்திரத்தினால மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும், வேற எதனாலையும் தெரிஞ்சுக்க முடியாது அப்படின்னுட்டு சாஸ்திரம் எழுத்துவாதி இனத்துல சூத்திரக்காரரும் பாஷ்யக்காரரும் சொல்லிட்டு போயிட்டு அவர்களோ. அதனால அது பிரதானமாக எடுத்து மூணாவது எழுதக்கூடிய விஷயம் அது. அது மட்டுமில்ல, நிருபதி பரம பிரேமயோகியை தகுத்து, நிருபதி லோகத்தில் இருக்கிற சுதந்திரம்லாம் உபாதி, உபாதின்னா என்ன அர்த்தம், ஏதோ ஒரு காரணத்துக்கு வந்து கொஞ்ச நாளைக்கு வரும், உபாதின்னா எல்லையோட கூடினது அப்படின்னு அர்த்தம் உண்டு. வந்து நீங்களாம் படிச்சிருக்கலாம் இங்கிலீஷ்ல ஏதோ ஒரு புத்தகம், எப்பயோ நான் வச்சேன், ஏதோ பாடம் வந்தது, சந்தோஷம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லணும். சந்தோஷம்னா என்ன அப்படின்னாக்கா, அதை அடையிற பிறகு தான் அந்த சந்தோஷத்துக்கு அர்த்தமே இருக்கும். அடைஞ்சிட்டாக்கா அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். அடுத்தது என்ன அப்படின்னு கேள்வி, லோகத்தில் நாமும் அப்படிதான் இருக்கும். நமக்கு ஏதோ ஒரு வசதி நமக்கு தேவை, அந்த தேவை ஆகிட்டு 1989 எனக்கு வந்து உத்தியோகம் ஆச்சு, அப்போ 1862 எனக்கு சம்பளம், இன்னைக்கு 28 ஆயிடுச்சும், 30 ஆக போகிறது இந்த நவம்பர் வந்ததுனாக்கா, இன்னும் 30 கிட்டத்தட்ட 80,000-90,000 எனக்கு வந்திருக்கு. இதை மேடிக்கு 1862 எனக்கு வந்தது, அதில் நீச்சின பணம் கூட என்னால் சந்திக்க முடியல, என்ன எல்லாம் சேர் போயிடுத்து, மணி வாங்கி போயிடுத்து, அது போட்டோம். ஆனால் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருஷமும் இந்த டிஏ கொடுப்பா, அது கொடுப்பா, இது கொடுப்பான்னு இருப்போம். அந்த இப்போ வந்தீங்க வந்தீங்க நினச்சிப்போம், கிடைச்சிருக்குன்னாக்கா இது வந்து அடுத்தது எப்போ வரும் அப்படிதான் பற்றி போகிறது. எல்லாம் அவகாசிச்சு சுத்தம்ன்றது நிரந்தரம் இல்லையே, ஆகாரமாகட்டும் வஸ்திரமாகட்டும் வீடாகட்டும் எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம லோகத்தில் அனுபவிக்கிறதுலாம் எப்படி இருக்குன்னாக்கா நிருபதிகமாக இல்லை. நிருபதினாக்க ஒரு எல்லை இல்லாதது, ஒரு காரணம் இல்லாதது, அப்படி ஒரு எண்ணிக்கை இல்லாமல் அனுபவிக்கிறது நடக்கும், நிரந்தரமாக சாஸ்வதமாக அனுபவிக்கிறது. நிருபதி பரமே, நிருபதி அதாவது ஏதோ ஒரு காரணத்தினால வர்றதுன்னா கிடையவே கிடையாது, இரவு அவதி இல்லாத அப்படின்னு அர்த்தம் உண்மை எல்லாம் இருக்கிறது. அதனால நிருபதி பரமம், பரம பிரேமம், சாதாரண ஆனந்தம் இல்லை, பிரேமன்னா இங்க சந்தோஷம் பிரியம் ஆனந்தம்னு அர்த்தம். அது எப்பேற்பட்டது அப்படின்னா பரம பிரேம, பரம பிரேமன்னாக்க ரொம்ப வசந்த ஆனந்தம், நமக்கு இங்க இருக்கிறதுனால வசந்த ஆனந்தம் இல்லை, ஏற்கனவே சொல்றப்பணும் அனுபவம் இதர நீச்சல வரும். நம்ம அனுபவிக்கிறதுனா எப்படி அப்படின்னாக்கா ஒரு பக்கம் மதம் பிடிச்சி யானை நம்மளை துரத்தும், இன்னொரு பக்கம் ஓநாய்கள் துரத்தும், இன்னொரு பக்கம் புலிகள் துரத்தும், இப்படி ஒவ்வொருத்தரா துரத்துச்ச ஒரு பாழும் கணத்துல விழுந்து விடுறான். அதுல விழுந்து பார்த்தாக்கா அது இருக்கிறதோ காடு, அதுல பழங்கிணறு பாழும் கிணறு, அது உள்ள விழுந்து இருக்கிற பார்த்தாங்க அடியில் நிறைய பாம்பு இருக்கு, அந்த பாம்பு கிட்டே தப்பிச்சுக்கணும்னுட்டு அங்கே ஒரு செடி இருக்கு, அந்த செடியை பிடிச்சிருந்தாங்க
செடியை பிடிச்சுட்டு சித்த செடியோட வேறு இருக்கு, அது ஒரு எலி, அதை வந்து அறுத்துன்றது கடிச்சுன்றது. எப்ப கடிச்சு எப்ப கேள்வி விடவோ தெரியாது. அது ஆன் கத்தனாவன் கத்திர சமயத்துல அந்த செடியில் இருக்கக்கூடிய தேன் இருக்கு, தேன் வந்து ஒரே ஒரு சொட்டு வாயில வந்துடுது. இவன் அந்த ஓனாய், புலி, மதம்படுத்த யானை, சிங்கம், பாம்பு, எலி கடிக்கிறது, பாழுங்கிணறு, இந்த மாதிரி எல்லாத்தையுமே அவன் மறந்து போயிட்டான். இந்த ஆனந்த நடக்கதேசனோட தேன் ஒரு சொட்டு வந்தது, இதுதான் பரம போக்கியம், இதுதான் லோகத்திலேயே ஆனந்தம், இதை காட்டுல வேற சொர்க்கம் எனக்கு இல்லைன்னு நினைக்கிறான். நாம் அனுபவிக்கக்கூடிய சுகம் எல்லாம் அப்படிப்பட்டதுதான். சம்ஸ்கிருதத்தை காட்டணும், இதுல சொல்ற தமிழ் அழகா இருக்கும். சிற்றின்பம், பேரின்பம், நம்ம இந்த சிற்றின்பமே இவ்வளவு நல்லா இருக்கு. இதுல பேரின்பம் பகவான் அனுபவிக்கிறது, அது எப்படி இருக்கும்? அதனாலதான் இது வீடு அப்படின்னு சொல்றா. வீடு, அறம், பொருள், இன்பம், வீடு அப்படிங்கிறோம். ஏன்னா யாருமே தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கிறது தான் ஆசைப்படுவான். எது நமக்கு சொந்த வீடு? பெருமாள், பெருமாள் தான் நமக்கு சொந்த வீடு. அவன் தான் நமக்கு கிடைக்கும். அவன்கிட்ட போயிட்டு வந்தாக்கா எந்த கவலையும் இல்லாமல் இருக்கலாம். அதனால பரம பிரேமை எல்லாம் என்ன அழகான புதப்பிரயோகம் நம்ம தேசிக்கும். நிருபதி பரம பிரேமை, நிருபதியா இருக்குது, லேட்டதா இருக்குது. பரமம் ரொம்ப வசந்ததா இருக்குது. பிரேமை எது வசந்ததுன்னு அப்படிப்பட்ட ஒரு பிரீதி ஆனந்தம். யோகியே எல்லையற்ற உயர்ந்த ஆனந்தம் இருக்கே அதுக்கு யோக்கியமா இருக்கிறது எது? பெருமாள். அவன்தான் அது, அவனுக்கு ஒன்றியா அது அன்வைக்கும், வேற யாருக்குமே அன்வைக்காது. இப்படியாக நான் சூத்திரனுடைய அர்த்தம் சொல்லிவிட்டேன். நாஸ்தி அகிருதா, அகிருதம் அப்படின்னு சொன்னதுனால பரமாத்மாவை பத்தி முதல் அதிகரணத்துல சொன்னது, விஸ்வஹேதுத்துவ ரக்ஷன் சொன்னதுனால ஜென்மாந்திர அதிகரணம் ரெண்டாவது அதிகரணம் சொன்னது, சாஸ்திரிக வைத்தியம் அப்படின்னு அப்படின்னு சொன்னதுனால சாஸ்திரிக ஸ்தாபனீயம் சொன்னதுனால அந்த மூணாவது அதிகரணம் சாஸ்திர இணைப்பாகிரணம், நாலாவது நிருபதி பரம பிரேம யோகியே அப்படின்னு சொன்னதுனால இந்த சமன்மை அதிகரணம் சொல்லப்பட்டது. இப்படி சொல்லப்பட்ட உடனே அதன் வேல அவ ஆட்சேபிக்கிறார். ஈதிருத்தம் இந்த மாதிரி இந்த நாளும் இத சொன்னமே இப்போ நாலு சொன்ன மொழியோ நிச்சயமா இருக்கிறது, அந்த மாதிரி லோகத்துக்கெல்லாம் காரணமா இருக்கிறது, சாஸ்திரத்தினாலேயே தெரிஞ்சுக்கும்படியா இருக்கிறது, எல்லையற்ற ஆனந்தத்தை உடைத்தா இருக்கிறது. இந்த ஈதிருத்தம் இப்படிப்பட்ட தன்மையை உடையது. யதார்கம் சியார், யதார்கம் அப்படின்னு எது எதுல எப்படி எப்படி அன்வைக்குமோ அப்படி அன்வைக்கும். எங்க? பிரகிருதி புருஷ யோகோ. பிரகிருதி என்ன, புருஷன் என்ன? பிரகிருதினாக்க மூணு குணங்களையுடைய இந்த இது பிரதானம் பிரகிருதினு சொல்லக்கூடிய அவர் சாங்கியால் சொல்றாரு. அது புருஷன் என்ன? ஜீவன். இவாறுதான் உறவு பெரு. அதனால அவன் சொல்றான் அனுமானாதி அயோக்கியம்ன, அனுமானம் முதலான யோக்கியமா இருக்குன்னு அர்த்தம். அனுமானத்தினால தெரிஞ்சுள்ளான். இந்த பிரகிருதி தான் ஜெகத்காரணம். பிரகிருதி திருமண ஒண்டிதான் இருக்கா, வேற யாருமே கிடையாது அப்படின்னா தெரிஞ்சுள்ளான். அது மட்டுமா துக்க அஸ்புஷ்டம், துக்கன்றதே கிடையாது. பிரகிருதிக்கும் இல்லை, அந்த ஜீவனுக்கும் இல்லை, துக்க சம்பந்தமே கிடையாது. ஏன்னா பரம புருஷார்த்தம் சொன்ன மொழியோ, அதனால துக்க சம்பந்தமே இல்லாம இருக்கும். அப்படின்னு அர்த்தம் அந்த இருவர்கள் பிரதானம் என்ன, ஜீவன் என்ன, இவா ரெண்டு பேரும் இப்படின்னுட்டு பர கதானம். அவள் என்ன சொன்னாக்கா பரன், பரன் சாங்கியன் புதானவாள். சாங்கியன் வருவான், நியமம் சேர்ந்து மொழி வச்சு நியமம் செய்யும் வரமாட்டான், ரெண்டு அதிக நேரத்தில் நியமம் செய்யும். அப்புறம் சாங்கியன் வருவான், அதுக்கப்புறம் நிறைய இடத்துல இந்த சாங்கியனும் சாங்கியன் தான் நிறைய இடத்துல வருவான். இந்த அதிகாரங்கள்லாம் சாங்கியன் வருவான். அது மாதிரி ரெண்டாவது அத்தியாயத்து முதல் பாதம் முழுக்க சாங்கியனும் வைத்தியசீகனும் வருவான். வையாயுதன் இப்படி எல்லாம் வருவா. இந்த மாதிரி பல கதானம்
கிரமேண தோதரி, கிரமேண இந்த மாதிரி கிரமத்தினால தோதரி நிரசனம் பண்ற கண்டித்திருக்கிறார். ஏன் அப்படின்னாக்கா அது அத்தனை அனுமானம் சொன்னேன், அனுமானத்தினால கூட வர முடியாது. ஏன் அப்படின்னாக்கா நிறைய அது விரோதம் வருது. நாங்கள் தான் அனுமானி ஈஸ்வரனே கல்யாணம் பண்ணிட்டுவேன், ஈஸ்வரனே சித்திக்காதுன்னாக்கா பிரதான எப்படி சித்திக்கும். நீ இன்னும் சொன்ன ஏக விஞ்ஞானம் சர்வ விஞ்ஞானம் அப்படின்னு சொல்லிட்டு நீ சொன்ன, அது கூட இங்கே சித்திக்க போறது இல்லை. ஏன்னா பரமாத்மாவுக்கு தான் அது வரும். அது அத இந்த அறிகிறத்துல மூணாவது தேக்கப்படுது. இப்படி சத்து அப்படிங்கிற சப்தம் இருக்கு. அந்த சப்தம் எப்படிப்பட்ட சப்தங்கள் இருந்தாலும் இந்த மாதிரி ஆட்சேபங்கள் எல்லாம் வரும். அந்த ஆட்சேபங்கள் எல்லாம் கிரமேண தோதரி, கிரமேண வரிசையா கிரமமா தோதரி கண்டிக்க போகிறார். இப்படி கண்டிக்கிறதுனால எல்லா அவ சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் அடிபட்டு போயிடும். வைராயத்தில் சொன்னாலும் சரி, சாங்கியம் சொன்னாலும் சரி, யோக சாஸ்திரம் சொன்னாலும் சரி, எல்லாமே கண்டிக்க போயிடும், கண்டிக்கப்பட்டுதான் ஆயிடும். அதனால இதுதான் சித்தாந்தம். இப்ப இந்த இந்த ஸ்லோகத்தினால சொன்னது என்னன்னாக்கா, முதல் நாலு அதிகரணங்களுடைய அர்த்தத்தை சொல்லி அந்த அதிகரணங்களுக்கும் இனிமேல் சொல்லக்கூடிய சாஸ்திரத்துக்கும் என்ன சங்கதி, தொடர்பு என்ன, இதுதான் தொடர்பு. அதனால அவனையும் கேட்கலாம், நீ நாலு சொன்னியோ, அந்த நாளும் நாங்கள் சொல்லக்கூடிய பிரகிருதி என்ன, புருஷன் என்ன, அவளுக்கு தான் அன்வைக்கும், அவளுக்கு வந்து வேற யார்ட்டையும் அன்வைக்காது அப்படின்னு ஆட்சேபம் பண்ணேன்னாக்கா, நீ அனுமானத்துக்கும், அனுமானத்துக்கு அயோக்கியன் இல்லைன்னு கிடையாது, அவன் யோக்கியன் இல்லை, அனுமானனால தன்னை தெரிவிக்கவே முடியாது. அவன் துக்க அஸ்பிருஷ்டன்னு சொன்னேன், துக்கத்தினால இவா வந்து தொடப்பட்டவர்கள் அல்ல அப்படின்னு. பிறகு சம்பந்தம் வந்துட்டாலே துக்கம் தானே நமக்கு வருது. லோகத்தில் அப்படிதான் நாம் பார்த்துட்டு இருக்கோம். யாருக்கு பிறகு சம்பந்தம் இருக்கோ அவளுக்கு எல்லாம் எப்பொழுதுமே துக்கம்தான். அவளே சொல்லிட்டு சாங்கியாலே பின்னாடி சொல்ல போற எல்லாம் விரயம் விருத்தமா நீங்க சொல்றீங்கோ, பரஸ்பர விருத்தமா சொல்றதுல உங்களுக்கு என்ன ஆனந்தம் தெரியலையே. அப்படிப்பட்ட சாஸ்திரத்தை யாரும் ஆதரிக்க கூடாதுன்னு ரெண்டாம் ரெண்டாம் பாத்திரம் சொல்ற எப்படி வேதாச்சு அசமஞ்சம் பரஸ்பரம் விருத்தமா நீங்க பேசுறீங்கோ, அதனாலயே நீங்க சொல்றது அத்தனையும் அசமஞ்சம் சமஞ்சம் கிடையாது, சரியில்லை அப்படின்னு சொல்ற போற. அதனால இந்த சோகத்தினால சொல்லப்பட்டது சங்கதி. இந்த நாலு அதிகரணங்களுடைய அர்த்தத்தை சொல்லி அந்த நாலு அதிகரணங்களுக்கும் இனிமே வரப்போற தாக்கத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, எதை சொன்னமோ நாலு அதிகரணத்தினால அது ஜீவனுக்கும் பிரதானத்தில் தான் வரணும், ஜீவனுக்கும் பிரதானத்தில் தான் வரணும், வேற எதுக்கும் வர முடியாது அப்படின்னுட்டு இவன் ஆட்சேபித்து சொல்ல போறான். முக்காவது இவன் தான் வருவான், நிறைய சாங்கியால் வருவான். இந்த ரெண்டு அத்தியாயத்துல முதல் அத்தியாயம் ரெண்டாவது அத்தியாயத்துல கொஞ்சம் விசேஷம் நையாயகன் சிறதுல வருவான். இப்படிலாம் வருதுனால இந்த விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. கிரமேண தோதரி, தோதரியினை பிரதிஷ்டிக்கிற நிரசனம் பண்ற கண்டுத்திருக்கிறார். இது கிரமமா தான், என்ன ஒரு அற்புதம் இதெல்லாம். ஏன்னா சாஸ்திரக்காரருடைய பத்தடி இருக்கே அவ்வளவு அழகா இருக்கும். ஒரு கிரமமா தான் கண்டனம் பண்ணுவார். கால் தலையிலேருந்து கால் பரியந்தம் அல்லது காலிலேருந்து தலை பரியந்தம் ஒவ்வொன்னா இதுவாகவே கிடையாது. ஒரேடியா பட்டு பட்டுன்னு முடிஞ்சுட்டு போக மாட்டார். அப்படியே பாயிண்ட் பாயிண்ட் பாயிண்டா படிப்படியா கொண்டு வந்து எந்த விதத்தினாலையும் உங்க சித்தாந்தம் சித்திக்காது அப்படின்னு சொல்லணும். அந்த மாதிரி கிரமம், இது கிரமம் என்னன்றது இதுவாக இருக்கும். கிரமம் என்னன்னா ஒரு கிரமம், எந்த கிரமத்துல கண்டிக்கணுமோ அந்த கிரமத்துல கண்டித்த, எந்த கிரமத்துல விசாரம் பண்ணணுமோ அந்த கிரமத்துல விசாரம் பண்ணுவேன், எந்த கிரமத்துல இந்த அதிகரணங்கள்லாம் வருமோ அந்த கிரமத்துல வரும். ஏன்னா பாத சங்கதினா ஏற்கனவே சொல்றோம், ஆரம்பத்துல 17வது அத்தியாயம் 18வது அத்தியாயத்துல சொல்றோம், முதல் பாதத்துக்கு என்ன அர்த்தம், இரண்டாம் பாதத்துக்கு என்ன அர்த்தம் எல்லாம் சொல்லியிருக்கோம். சரியான சொல்றாங்க இல்லையே, அது திருப்பி நாளைக்கு சொல்லுவோம். அதனால இப்படி இருக்கிறதுனால இந்த அவ சொல்ல போறாளே பிரகிருதிதான் சுவாரஸ்யம், இதுதான் தேசியன்றது. ஆட்சேபிக்கிறது எது, ஜெகத்காரணம் எது அப்படின்னு கேள்வி.
ஜெயக்காரணம் பிரம்மம் நாம் சொல்லுவோம். அவன் என்ன சொல்லுவான், பொருள் இருக்கட்டுமே, இல்லை புருஷன் இருக்கட்டுமே ஜீவன். திருப்பி திருப்பி தான் கேள்வி வரும், புருஷன் இருக்கட்டும் ஜீவன் இருக்கட்டும், அதாவது பிரகிருதி இருக்கட்டும் ஜீவன் இருக்கட்டும், ஜீவன் இருக்கட்டும் பிரகிருதி இருக்கட்டும் கேள்வி கேட்டே இருக்கும். ஒரு ஜீவனத்தில் கடையவே கிடையாது, பிரகிருதியும் கிடையாது ஜீவனும் கிடையாது. சொல்றாரு ஸ்பஷ்டமாக சொல்லுது. இப்படி சொல்றதுனால என்ன ஆகுது அப்படின்னாக்கா, ஒவ்வொரு அதிகரணத்திலையும் இதுதான் பூர்வபக்ஷமே, இதுதான் பாரணே. என்ன விசேஷம் அப்படின்னா, அந்த விசாரிக்கப்படுற வாக்கியம் அது ஒண்டி வேற வேறையா இருக்கும். ஒரு இடத்துல சத்தியா, இன்னொரு இடத்துல ஆனந்த வித்தியா, இன்னொரு இடத்துல அந்தராதித்ய வித்யா, இன்னொரு இடத்துல பிராண வித்யா, ஆகாச வித்யா, இந்த மாதிரி ஒவ்வொரு வித்தியைகள் வேறு வேறு இருக்கும். அதுல சொல்லப்பட்ட விஷயங்களை இந்த மாதிரி கேள்வி கேட்கும். அதனாலதான் பௌன வித்தியமே வராது. ஏன் ஏற்கனவே சொல்லியாச்சு ஜீவன் கிடையாது பிரகிருதி கிடையாதுன்னு சொல்லிட்டுமே, திருப்பி ஏன் கேட்கக்கூடாது? அந்த வாக்கியத்தில் வேணா சொல்ல வேண்டாம், இந்த வாக்கியத்தில் சொல்லாமே அப்படின்லாம் கேள்வி வரும். அப்படி கேள்வி வந்ததுன்னாக்கா அதெல்லாம் கண்டனம் பண்ண முடியும். ஒவ்வொரு வாக்கியமாக எடுத்துண்டு எவ்வளோ ரொம்ப பெரிய பெரிய சந்தேகம் எதில் வருமோ, எந்தெந்த வாக்கியங்களில் வருமோ அதெல்லாம் வச்சு சூத்திரக்காரரும் பாஷ்யக்காரரும் ஆச்சாரியாரும் தீர்மானம் பண்ணி போயிட்டார். எது எது விசாரிக்கப்படலையோ அவைகள்லாம் இந்தந்த அதிகரணங்கள்லாம் பண்ணுறவே. இது வந்து முதல் அத்தியாயத்தில் 35 அதிகரணங்கள் இருக்கு. அதில் முதல் 4 மாத்திரம் சாஸ்திரானந்த சமர்ப்பணம். அப்போ எவ்வளோ இருக்கு, 31 இருக்கு. அடுத்த நடுவில் 3 அதிகரணம் வரும், அதில் கூட இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருது. அப்போ இவைகள்லாம் சொல்லப்படுறது என்னது அப்படின்னாக்கா, அந்த ஜெகத்காரணம் பிரம்மந்தான், ஜீவனம் பிரகிருதியோ கிடையாதுன்னு சொல்லிடுறோம். அதே மாதிரி என்னென்ன வாக்கியங்கள்லாம் இருக்கோ அதெல்லாம் சொல்லப்பட்டதோ ஆகிடும். ஆகவே இந்த அதிகரணத்தினால பொதுவாக முன்னாடி நாள் சூத்திரத்தினால என்ன சொன்னா, இனிமேல் என்ன சொல்ல போறா, எப்படிலாம் கேள்வி கேட்பாவா, எது விஷயமா கேள்வி கேட்பா, பிரகிருதி விஷயமாகவும் புருஷன விஷயமாகவும் தான் கேள்வி கேட்பா, அப்படி சொல்லச்சு அதுக்கு பதில் என்ன சொல்லணும், பதில் எப்படி இல்லாம கண்டனம் பண்ணுங்க அப்படின்றத இந்த ஸ்லோகத்தினால முடிச்ச பாருங்கோ அத்தனியேவம் பரஸ்மின் நகிருத இதி மதே விஸ்வஹேதுத்வதக்ஷ்யே சாஸ்திரிகத்தாபனீயே நிருபதி பரமப்ரேமயோக்யே ப்ரசக்தே இத்ரத்வம் த்யாஜ்யதார்ஹம் பிரகதி புருஷயோ நானுமானாதி அயோக்யோ துக்காத்கிருஷ்டௌ சதா இதி அத பரகதனம் தோதவீதிக்ரமேண. கவிதாசிம்ஹாய கல்யாண குணசாலினே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.